ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புஷ்பா தி ரைஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு, சுகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல்வுட் மாஃபியா பேஸ் பண்ண கதை தான் இது. ஆந்திரா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சேஷாலம் ஹில்ஸில் இந்த சாண்டில் வுட் கிடைக்குது, இதை எப்படி வெளியே சேல் பண்ணுறாங்க அது பேஸ்டான ஒரு கதை தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து இந்த மாஃபியா கேங்கில் இருக்க மாதிரி நடிச்சிருக்காரு. இவர் அந்த ஊரில் இருக்க ரெண்டு கேங்குக்குமே சாண்டல்வுட் சப்ளை பண்ணி அதை விற்கிறது இந்த அவுட்டர் லுக்கில் தான் பண்ணியிருக்காரு. கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இது ஒன்று தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதையே. ஸோ இதை வச்சுட்டே ஓட்டியிருக்காங்க படம் 3 hours கிட்ட. ஸோ கதை எதுவும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாத மாதிரி இல்லாமல் போலீஸ் தெரியாமல் இதை எப்படி விற்கிறாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கோம், ஒரு பேசிக் கதை தான் இது. ஸோ அவ்வளோ ஒரு சிம்பிள் கதையை போயிட்டு இப்படி எடுத்துட்டு ஓவராக ஹைப் கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணுச்சு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் ஆச்சு கதையை பார்த்தீங்கன்னா. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. தமிழ் வெர்ஷனில் ஆண்ட்ரியா பான் ஓ சொல்கிறேன் மாமா சமந்தாவோட அந்த சாங் பயங்கரமாக இருந்தது. சூப்பர் சிங்கர் ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் அவங்க பாடின சாமி சாமி அந்த சாங்கும் தமிழ் வெர்ஷன் அந்த சாங்கும் சூப்பராக இருந்தது. ஸோ படத்தில் இந்த ரெண்டு சாங் தான் நல்லா இருந்தது. அல்லு அர்ஜுனோட நார்மல் மூவியில் இந்த கமர்ஷியலான ஒரு ஆக்டிங் அவரை பார்க்கறது, இதில் அவரோட ஒரு ஆக்டிங் நல்லா இருந்தது. படத்தில் கதை என்ன தான் ஒரு சப்ப கதையாக இருந்தாலும் பட் அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல நீட்டான ஒரு சூப்பர் ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. அவரோட ஆக்டிங் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிங்லாம் ஆக்ஸ் யூஷுவல் பெஸ்ட்டாக தான் இருந்தது. அவங்க ஆக்டிங் நல்லா தான் பண்ணிட்டு போனாங்க. படத்தோட மைனஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டல்லான ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே. ஒன்றுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் வைக்கல, ஒரு ஹீரோ கேரக்டர் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அல்லு அர்ஜுனோட ஒரு கேரக்டர் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் நல்ல அவரோட ஆக்டிங் அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு வில்லனோட கேரக்டர் சுத்தமாக கொடுக்கல அவங்க. ஸோ ரெண்டு வில்லனுங்க கூட இருக்க மாதிரி ஒரு மொக்க வில்லனை வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே பெருசாக வந்து எதுவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை படத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த கூட்டு போக ரொம்ப ஒரு 2.5 hours போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் 25 minutes தான் ஃபர்க் ஃபாசில் வராரு. ஃபர்க் ஃபாசில் வந்ததுக்கப்புறம் தான் படத்தில் ஒரு கிக்கே ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்க் ஃபாசில் வர லாஸ்ட் 25 minutes ஒரு வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிளைமேக்ஸு. ஃபர்க் ஃபாசில் வந்ததுக்கப்புறம் தான் படம் சூடு பிடிக்குது. இதுக்கு இவங்க இந்த மூவியில் ஸ்டார்டிங்லேயே ஃபர்த் ஃபாசிலுக்கு ஒரு அதே காப் கேரக்டரை கொடுத்து நடிக்க விட்டுருக்கலாம். ஒரு லாஸ்ட் 25 minutes கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்கே கொண்டு வந்து விட்டுருந்தாங்கன்னா படம் எல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் பிஜிஎம் அதெல்லாம் தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா போட்டிருந்தாரு. ஸோ கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது, சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ். இது பார்ட் 2க்கான ஒரு லிங்காக தான் இருந்தது. இப்போ பார்ட் 2 புஷ்பா த ரூல்னு வரப்போதான். ஸோ பார்ப்போம். பார்ட் 1 வந்து இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸோட எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒரு மொக்கையெல்லாம் போயிட்டு இருக்க படம். ஸோ ரொம்ப ஒரு டல்லான ஸ்க்ரீன் பிளேல போயிட்டு இருக்கனால இப்போ பார்ட் 2 அவங்க வந்து எடுப்பாங்களான்றது தெரியாது. பட் ஆனால் இந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு பார்ட் 2க்கான கண்டினியூஷன் பார்த்து ஆகணுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேறு லெவல் ஆக்டர், இந்த பக்கம் அல்லு அர்ஜுனும் செம ஆக்டர். ஸோ பார்ட் 2 இவங்க ரெண்டு பேருக்கான கிளாஷ் தான் இருக்கும் போல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் தான். ஸோ ஒரு சிங்கிளாக ஒரு ஆக்டிங் அவருக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்ட்ராங் ரோல் எதுவும் இல்லாததுனால தான் படம் ரொம்ப ஒரு டல்லாக போயிடுச்சு. பார்ப்போம் பார்ட் 2 எப்படி ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிலும் அவருக்கான ஒரு கிளாஷ் இருக்குன்னு பார்ப்போம். புஷ்பா தி ரூல்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 to 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கான ஒரு ஒர்த்தான படம் தான். ஒன் டைம் டீசன்ட் வாட்சபிள், தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் இந்த படம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.